Hi guys, today recipe veg pulav. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது என்னதுன்னு பார்க்கலாம். புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். உடஞ்ச பாஸ்மதி ரைஸை ஹாஃப் அன் அவர் மேலே ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு கால் டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒரு நாலஞ்சு முந்திரி, மூணு கிராம்பு எடுத்திருக்கேன். வெஜிடேபிள்ஸ் வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது போட்டால் போதும். நாங்கள் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் பட்டாணி வேறு என்ன இருந்தாலும் வீட்டில் வெஜிடேபிள்ஸ் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். ரெண்டு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு தக்காளி, ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, லெமன், பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம ஒரு டூ டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய், கீ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்து போட்டுடலாம். ரெண்டு பிரியாணி இலை, ஒரு பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு நாலஞ்சு முந்திரி, கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கட் பண்ணியிருக்க தக்காளி போட்டுடலாம். இந்த மாதிரி புழிஞ்ச மாதிரி போட்டோன்னா சீக்கிரமாக தக்காளியும் வதங்கிடும். ஒன் டேபிள் ஸ்பூன் ராக் சால்ட். கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். இதுவும் லைக் ஈஸியான ரெசிபி மாதிரி தான். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை. டெய்லி சாப்பாடு வச்சு, குழம்பு வச்சு, சைட் டிஷ் பண்ணி இதெல்லாம் ஒரே வேலையாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டெய்லி நம்மளுக்கு லஞ்சுக்கு எடுத்துக்கிறதுக்கு. கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கோம். கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி நம்ம ஃபைனலாக போடுறத விட வெஜிடபிளோடு சேர்ந்து வதங்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு புலாவ். நான் அரிசி வந்து இந்த கிளாஸில் ரெண்டரை கிளாஸ் எடுத்திருக்கேன். ஹாஃப் அன் அவர் மேலே ஊறினதுனால நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் புலாவுக்கு. நார்மல் பாஸ்மதி ரைஸ்னால இதான் ரேஷியோ. ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி. ஹாஃப் அன் அவர் மேலே ஊறிடுச்சுன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசி போட்டுடலாம். தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டதும் நம்ம லெமன் போட்டுடலாம். லெமன் வந்து அரிசி போட்ட பிறகு நம்ம ஊற்றணும்னா அரிசி உடையாது. சும்மா ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து போட்டால் போதும். இப்போது ஃபைனலாக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் கீ. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் விசில். புலாவ் ரெடியான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெஜிடேபிள் புலாவ். நம்ம உடஞ்ச பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கோம், பட் ஆனால் எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. வாவ், சோ டெம்டிங்.